ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ரோ மணிமேகலையின் இனிய பொன்னான வணக்கங்கள். அதாவது 24/1/2020 அன்று வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் 12 ராசிக்கும் நேயர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக கேட்டுட்டதன் பேரில் நான் இந்த பலனை போடுறேன். எல்லாரும் கேட்டு பயன்பெறுங்க. நல்லா ஒரு அடைக்கு ரெண்டு தடவை கேளுங்க. கேட்காமல் அறகுறையாக கேட்டுட்டு இதுக்கு என்ன பரிகாரம், ஏன் இப்படி இருக்குது, இப்படி சொன்னீங்கன்னு போகாதீங்க. பிறப்பு ஜாதகத்தில் அம்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சனி பயிற்சி ஆனோடனே சனி மட்டுமே வேலை செய்வதில்லை. ஒவ்வொரு பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அதற்குரிய இன்னொரு கிரகங்கள் இருக்குது, அதுவும் சேர்ந்து தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த பாவம் நல்லா இருக்கணும், அந்த சனி உட்கார்ந்துருக்கிற வீடு நல்லா இருக்கணும், அங்கே இருக்கிற சுபகிரகங்கள் பார்வை இருக்கணும், மற்ற சப்போர்ட் பண்ணுற கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் வேலை செய்யும். தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன் இதோ. இப்போது தனுசு ராசிக்காரவங்களுக்கு பொதுவாக அது காலபுருஷனுக்கு 9 வீடு அது தெரியும். இப்போது 2 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிபதியே சனி பகவான், ஆனால் 3 அதிபதியும் சனி பகவான். அப்போது குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் சனி பகவானுடைய வீடு, அதுவே காலபுருஷனுக்கு கருமஸ்தானம்னு சொல்கிற வீடு. அப்போ என்னாகும், ஒரு தனஸ்தானம், ஒரு கல்விஸ்தானம், ஒரு குடும்பஸ்தானமே போய் கருமஸ்தானமாக நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போது நம்மளுடைய சுமைகள், காசு பணம்ங்கிற ஒரு இடம், தொழில்ங்கிற ஒரு இடம், ரெண்டும் ஒன்றா போச்சுன்னா நம்மளுடைய தேவைகள்ங்கிறது எப்படி இருக்கும்? அப்போது சுமைகளை குருவிதலையில் பணங்காய் வச்ச மாதிரி அந்த ரெண்டில் இருக்கிற சனி. அப்போது இவர் இந்த ஜாதகர் வந்து பயின்று தனத்தை தேடி தன்னுடைய முயற்சியால், ஏன்னா 3 இடம் கும்பமும் சனிதானிங்க, அப்போது தன்னுடைய முயற்சியால் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி சகோதர பாவங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு, சகோதர பாவம் 3, 12, அப்போ 3 இடத்துக்கு 12 இடம் இவருடைய தனஸ்தானமாக வருது. அப்போ அந்த இடத்துக்கு போனால் சகோதரங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான விஷயங்கள், சகோதரங்கள்ங்கிற ஒரு விஷயம், ஒரு வெளிநாடு போகிறதுக்கு, அவங்க செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஜாதகங்கள் விரயத்தை பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த ஜாதகத்தின், இந்த தனுசு லக்னத்தினுடைய விதிப்பெயன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு மட்டும், லக்னாதிபதி ராசி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன் ஸ்தானத்துக்கு 2 போய் நீசமாகிறார். அப்போ நீசமாகிறார்னா அவர் என்ன பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் 2 இடத்துல குரு இருந்ததுன்னா, லக்னத்திற்கு 2 இடத்துல குரு நின்றுச்சுன்னா, அல்லது எந்த ஒரு கிரகத்துக்கும் 2 இடத்துல குரு இருந்ததுன்னா, அந்த பாவத்தை கண்டிப்பாக கெடுக்குங்கிறது சாஸ்திர விதி. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில், திரு பொன்னையா சாமிகளுடைய ஆலோசனைப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது உண்மையாகவே உள்ளது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 9 இடம் தன் ஸ்தானத்துக்கு 2 நீசமாகும் பொழுது அந்த குரு 2 இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தை கெடுக்குது, அந்த கல்வியை கெடுக்குது, அது வந்து தசாபுத்தி காலங்களில் வறுமையை கொடுக்குது. அது நான் அனுபவ ரீதியாகவே பார்த்துருக்கேன். அப்போது இந்த இடத்துக்கு இப்போ சனி சொந்தக்காரராகி தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு கோட்சார் அப்படி சனி போகிறார். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து, அடிப்படை கல்வி அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து, உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய 4 இடத்த பார்க்குது. அப்போது கல்விக்காக இடம் மாற்றலாமா? இந்த இடத்துல வந்து என்னென்னா, வீடு வாசல் மாற்றலாமா? ஒரு வண்டி வாகனங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? இதெல்லாம் அப்போ முயற்சி, தன்னுடைய முயற்சியினால் வீடு வாசல் கட்டுறது, இடத்த மாற்றுறது, வீட்டை மாற்றுறது, இது எல்லாத்தையும் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கும் இந்த சனி பகவான். அடுத்து இந்த லக்னத்திற்கு பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 8 இடத்தை பார்க்குது சனி பகவான். 8 ஆல்ரெடி பிரச்சனைக்கு தகுந்த இடம்ங்கிறது தெரியும், வம்பு வழக்கு பிரச்சனை, அதுவே காலபுருஷனுக்கு 4 தாயின்னு சொல்கிற இடம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 8 இடம்ங்கிற ஒரு விஷயத்த சனி பார்வைங்கிறது வந்து 2 இடத்துல உட்காந்து பார்க்கறது, காசு பணங்கள் லாக் ஆகிறது, சரியான சமயத்துக்கு காசு பணம் வராதது, அல்லது நீண்ட நாள் சேமிப்பு, இப்போ இன்சூரன்ஸ் கட்டுறேங்கிறது, நீண்ட நாள் லோன் போடுறது, இது எல்லாத்துலேயும் கொண்டு போய் கொஞ்சம் சிக்க வைக்கும். பார்த்து வரவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 2.5 வருஷம், அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து குரு வந்து அங்கே நீசமாக போகிறார். அதனால் காசு பணத்தினால ஒரு அவஸ்தைங்கிறது வராமல் தன்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. 8, ஏன்னா 8 பூச நட்சத்திரம் உட்காந்துருக்கு. இப்போது அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல புதன் இருக்கார், புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் இருக்குது, பூசம் இருக்குது, புனர்பூசம் இருக்குது, இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. அப்போது 7 அதிபதி 10 அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த லக்னத்திற்கு, தனுசு லக்ன ராசிக்கு 7-10 சொல்லக்கூடிய புதனனுடைய நட்சத்திரம் அந்த வீட்டில், 8 வீட்டில் உட்காந்துருக்குது. அப்போது சனி அதை பார்க்கும்போது அந்த புதன் ஆக்டிவேட் ஆனாருன்னா, தொழிலுக்காக வெளியூர், 7-10 இல்லைங்களா,
அப்போ தொழிலுக்காக வெளியூர் போகிற அம்சங்கிற ஒரு விஷயம், இரண்டாவதாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கொடுப்பாருங்கிறது ஒரு கணக்கு. ஆனால் அது எட்டு. அப்போது நீங்கள் இயல்பாக புதனுடைய கனெக்ஷன் இந்த சனி பகவானுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதாங்கிறத பார்த்துட்டு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் தனுசு லக்னத்திற்கு லாபஸ்தானங்கிற இடத்த பத்தாம் வருவியாக பார்க்குறாரு. அப்போ தனுசு லக்னத்திற்கு கரும தொழில் ரீதியாக தன ரீதியாக லாபங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு கன்ஃபார்ம், அதுக்கு டவுட்டே வேண்டாம். வக்கரமானாலும் அங்கே தான் வருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால காசு குணம் கண்டிப்பாக வரும். வீடு வாசல் மாத்திர அம்சம், வண்டி வாகனம் மாத்திர அம்சம் எல்லாத்தையுமே இந்த ஜாதகத்துக்கு கொடுக்குங்கிறத சொல்லிட்டு, இன்னொன்று கோச்சாரப்படி இப்போ தனுசு லக்னத்தில் பார்த்தீங்கன்னா, தனுசு சனி கேது குரு இதெல்லாமே ஒன்று சேர்ந்து, சூரியன் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த ஆறு கிரகங்கள் வந்து இந்த 25 டிசம்பர் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து டிசம்பர் மாதம் ஆல்ரெடி நம்மளோட தமிழ்நாட்டில் உலகளவிலே சொல்லப்போனால் ஒரு பிரளயங்கள் வந்துட்டுருக்கு. சுனாமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிவுகள்ங்கிறது, ஒரு முதலமைச்சர் இறந்ததுங்கிறது, இதெல்லாம் அந்த சமயத்தில் இந்த மாதங்களில் தான் வருது. இப்போ ஆறு கிரகம் ஒன்று சேர்ந்து அக்னி ராசிங்கிற இடத்துல வந்து உட்கார்றதுனால நாங்களும் வந்து இதுக்கு யாகங்கள் சம்மந்தமான விஷயம், ஹோம பரிகாரங்கள்ங்கிறது சந்திரகிரகணத்தை அன்னைக்கு நாங்கள் வந்து 16/6/2019 அப்போ சந்திரகிரகணத்தப்போ மழை வேண்டி யாகம் பண்ணோம். ஆண்டவன் புண்ணியத்தில் அது முதல்வருடைய காதுக்கு போய் எல்லா மாவட்டத்துலையும் எல்லா மந்திரிகளையும் மழை வேண்டி யாகம் பண்ண சொன்னார். எல்லாரும் பண்ணாங்க. அந்த மாவட்டத்தில் ஒரே வாரத்தில் அத்தனை மாவட்டத்துலேயும் அந்த யாகம் நடந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் மழை பெய்யாத இடமே இல்லை, அதை நான் அடித்து சொல்லுவேன். அப்போது ஒரு யாகத்துக்கு, அதாவது திரதாயுகத்தில் யாகங்களுக்கு மட்டுமே வந்து யாகங்கள் மட்டுமே பரிகாரமாக இருந்துச்சு. இப்போ இந்த கலியுகத்தில் தானங்கள் மட்டுமே பரிகாரம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த யாகத்துக்குண்டான மரியாதையும் உண்டு. அப்போது நாங்கள் அதை மறுபடியும் இப்போ 25/12 நாங்கள் ஒரு சந்திர சூரிய கிரகணத்துக்கு முந்தின நாள் அமாவாசைக்கு முந்தின சந்தியில் நாங்கள் யாகம் வச்சுருக்கோம். முடிஞ்ச அனைத்து நேர்களும் நேரில் கலந்துக்குங்க. இந்த ஆன்லைன் அஸ்வம் மூலிமா லைவு போகுது, ஏன்னா கரெக்டாக சந்திரனும் நீசமாகறாரு, சூரியனும் கிரகமாகுது, அமாவாசை திதியில் வைக்கிறோம். அதனால் எல்லாரும் நேரடி ஒளிபரப்பாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச இதில் பங்கெடுத்துக்கிற மாதிரி ஜாதகத்தனுச்சாலும் உங்கள் நட்சத்திரப்படி நாங்கள் அதுக்கு யாகத்தை நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பார்க்கலாம். 12 ஐயர்களை வச்சு 5 யாகசாலைகளை அமைத்து, அதாவது சத்ரு சம்ஹார யாகம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, அதுக்குள்ள ரொம்ப தீவிரமான பக்தி தேவை. எப்படி ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம், இதற்கு உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும். அனைவரும் இதை பார்த்து நேரடியாக ஆன்லைன் டிவியில் பாருங்கள். முடியாதவங்க பாருங்கள், முடிந்தவங்க நேரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. உங்களால் முடிஞ்ச டொனேஷனை என் நம்பருக்கு கூப்பிட்டாலும் சரி, என்னுடைய நண்பர்கள் ப்ரமோ இதில் போயிட்டுருக்குது, ஆன்லைன் ஷோவில் போயிட்டுருக்குது, பார்த்துட்டு உதவி செய்யுங்க. முடியாதவங்களும் இது நேரில் பார்த்து கண்டுக்கலிங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த ராசிக்கு அருமையான பலன்கள் இருக்குது. இந்த 3 நாள் இந்த டிசம்பரை மட்டும் தாட்டுங்க. சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிச்சுன்னா அருமையான யோகம் உங்களுக்கு. மீண்டும் மகர ராசியில் சந்திப்போம். நன்றி.